அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரிகமா கார்வா. இந்த குரூப் பிக் எடுக்கிறதுல எவ்வளோ பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் இல்லை. எந்த ஒரு ஜாதி மதம் இல்லாமல் எல்லாம் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவோம் இல்லையா? நான் இல்லைனா தேடுவாங்க. டே வில்லியம் சிங்கட பண்ண, டே எங்கட பண்ண, வாடான்னு கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்துக்குவான். ஏன்னா அப்போதான் வெள்ளையா தெரியுவான். அந்த நாய் ஜாதி மதம் பார்க்கல, கலர் பார்த்துருக்கு. நான் கூட எல்லாத்துக்கு காரணம் பாசம் நினைச்சேன். இல்லை, ரேசிசம். எனக்கு லெஃப்ட்ல நிற்கிறவன் ரேசிஸ்ட், எனக்கு ரைட்ல நிற்கிறவன் ரேசிஸ்ட், எனக்கு மேல இருக்கிற அந்த சூரியன் ஒரு ரேசிஸ்ட். சூரியன் இஸ் எ ப்ளடி ரேசிஸ்ட். வெள்ளையா இருக்க வெள்ளம் வந்தா சவப்பா மாத்தி அனுப்பிடும், கருப்பா இருக்க வெள்ளம் வந்தா வச்சு மிதமான சூட்ல ப்ராசஸ் பண்ணி மேட் பிளாக் ஃபினிஷ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிவிடும். நார்மல் ஃபாண்டா விளையாட போவேன், போல்டு ஃபாண்டா வீட்டுக்கு வருவேன். எங்க அம்மா பார்த்துட்டு, யார் இந்த டைம்ஸ்லயும் ரோமான்ஸ் பையன் புதுசா இருக்காமா பையன்? ஆமா பையன், பையன் இன்னும் காணப்பாமா? நான் தான் உன் பையன், என் பையன் இன்னும் கருப்பா இருப்பான்ப்பா. நீங்களாம் வெயில போனா டேன் ஆயிடுவீங்க, நானும் வேற ஒருத்தனாவே டேன் ஆயிடுவேன். எங்க அம்மாவோட ரெண்டு கண்ணுல கண்டே பிடிக்க முடியாது. தியானம் பண்ணி தேடைய ஓபன் பண்ணாதான் தெரியும், ஓ நம்ம பையன் ஏரியல் பிளாக் போல்டு ஃபண்டா வந்திருக்கான். ஆனா என்னோட கருப்புல சூரியன் மலைதான். சூரியனோட வேலை என்ன? போட்டோ சிந்தசிஸ். சூரிய ஒளி செடியில பட்டு இட் கன்வெர்ட்ஸ் லைட் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஆனா எனக்கு இட் கன்வெர்ட்ஸ் லைட் எனர்ஜி இன்டு கருவாமூஞ்சி. பிளாக் ஹோல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல தாங்க இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னே தெரியாது இல்லையா? அந்த மாதிரிதான் பிளாக் மோல்ட் என் ஃபேஸ்ல தான் இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. நீங்களாம் வந்து ஃபார்ம்ல பெர்த் மார்க் போடுவீங்கல்ல, பிளாக் மோல் இட் இஸ் த டாப் ரைட் கார்னர் ஆஃப் மை ஃபேஸ் அபவ் மை ஐப்ரோ ஹேர். எனக்கு நீங்க என்னத்த ஹேர் பண்ணலாம் கண்டுபிடிக்க முடியாது. எதை பார்த்தாலுமே மோலும் தோலுமா தான் இருக்கும். ஆனா ஜென்ரலா போட்டுருவோம் ஃபார்ம்ல, மோல் ஆன் மை ஃபேஸ், மோல் ஆன் மை ஸ்டமக், மோல் ஆன் மை மோல். அப்புறம் எனக்கு பிறக்கிற குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோளை தான் பிறக்கும் நினைச்சேன். அப்புறம் செல்லமா கூப்பிடலாம்ல, எந்த மோளே எந்த மோளேன்னு கூப்பிடலாம் இல்லையா? கருப்பா இருக்கணும்ல, எனக்கும் வந்து மேக்கப்போட ரொம்ப ஆசையா இருக்கும். மேக்கப் பண்றதுக்காக வந்துட்டு நேச்சுரல்ஸ் போனேன். அங்க ஹேர் கட் பண்ணும்போது என் முகத்துல இந்த டார்க் சர்க்கிள் பார்த்தான், ஒரு மாதிரி சங்கடம் பார்த்தான். இந்த டிச்சுக்குள்ள பால் விழுந்துருச்சுன்னா ஐயோ விழுந்துருச்சுரா. அதுவும் டார்க் சர்க்கிள் தான் விழுந்துட்டு இருக்கும். சார் டாக் சர்க்கிள் ரிமூவ் பண்றதுக்கு ஃபேஷியல் பண்ணிக்கிறீங்களா? என் ஃபேஸ்ல டாக் சர்க்கிள் இருக்கா? சார் டாக் சர்க்கிள் வந்து ஃபேஸே இருக்கு. டேய் சோ யுவர் ஃபேஸ் வில் ப்ளோ. ஓ சரி பண்ணு அப்படின்ட்டேன். பண்ணிட்டு ஃபங்க்ஷன்ல போய் நிக்கிறேன், எல்லாரும் என்னை பார்த்து குசு குசு பேசிட்டு இருக்காங்க. மா எல்லாரும் என்னை பார்த்து எதோ பேசிட்டு இருக்காங்க. தம்பி நீங்க எந்த வீட்டு சைடு? மா பையன். ஓ பையன் வீட்டு சைடா? மா நான் தான் உன் பையன். என் பையன் இன்னும் பாலிஷா இருப்பாப்பா, பிளாக் பாலிஷ். ஏன்னா அன்றைக்கி நான் எப்படி இருந்தேன்னா, ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்த்துக்கிட்டு ஒரு சிமெண்ட் கம்பெனி போய் நாலு சிமெண்ட் முட்டையை தூக்கி போட்ட மாதிரி 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே இருந்தது என் முகத்தில். அதெல்லாம் எனக்கு டிஃபால்ட்டாக ஸ்கூலில் ஒரு சில ரோல் இருக்குது. இந்த கடவுள் பற்றி எதாவது ஸ்கிட்னா நான் தான் பேய், கடவுள் பற்றி எதாவது ஸ்கிட்னா நான் தான் டெவில், கடவுள் பற்றி எதாவது ஸ்கிட்னா நான் தான் சாத்தான். நான் படித்தது கிறிஸ்டியன் ஸ்கூலில், கடவுள் பற்றி மட்டும்தான் ஸ்கிட் இருக்கும். நம்ம ஏதாவது வேஷம் போட்டு நம்ம அம்மா கிட்ட காட்ட ரொம்ப ஆசையா இருக்கும் இல்லையா? அன்னைக்கு அந்த வேஷத்தோடயே போன வீட்டுக்கு. போட்டோசிந்தசிஸ் உக்கரத்துல இருக்கும். போட்டோசிந்தசிஸ் நடந்துருச்சு. அம்மாவை பயமுறுத்தலாம் சொல்லிட்டு போய் கதையை தட்டுறேன். அம்மா கதவு தமிழ் நான் பயந்தேன். கதவு தந்தது எங்க அப்பா, என்ன கூட கொடுற மாதிரி இருப்பாரு. சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் சின்ஸ் 1958.